வணக்கம் எரிவான். நம்ம இன்றைக்கி நிற்கிறது கல்லடி பீச். இந்த கல்லடி பீச்சில் மீன் பிடிக்கக்குள்ள படிக்கிற பாடல்கள், அவங்க எப்படி எப்படி மீன் பிடிக்காங்க, எவ்வளோ மீன் வருது, அதில் அவங்க எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மீனை பிடிக்காங்க என்றதை இன்றைக்கி பார்க்கப்படுவேன். வாங்க பார்க்கலாம். ஹாய் எல்லாரும், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம கல்லடி கடற்கரைக்கு வந்திருக்கோம். ஏன்னா மீன் பிடிக்கிற நடவடிக்கைகள் இடம்பெறுது. கர்நாடகத்துக்கு வந்து ஆக்கள் நிறைய பேர் சேர்ந்து மீன் பிடிக்காங்க. கபி ஓடுங்க வழியாக ஆகிரா வந்து இப்போ பாருங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எப்படி மீன் பிடிக்கிறாங்க, மீன் பிடிக்கிறது லெவலில் என்னென்ன நடவடிக்கை இடம்பெறுது, அவங்களோட சைகைகள், அவங்களோட நடைமுறைகள், எப்படி வேலை எடுக்கிற மீன் விற்பனை, அதுக்கு பிறகு எப்படி நடக்கும் என்றதில் பற்றி பார்க்க போகிறோம். பாருங்கள். ஹலோ, பார்த்தீங்கடா மடி, அதாவது இங்கே விளையாண்டுன்னு சொன்னவங்களுக்கு இங்கே மடின்னு சொல்லுவாங்க. மடி இப்போ கரையை வந்துடும், கரையை கிட்ட வந்தது. பார்த்தீங்கன்னா அந்த திட்ட வலையில் எல்லாம் ரெண்டு மூணு மீன் இருக்கிறத பார்ப்பீங்க. அதை அதுக்கு பிறகு எடுப்பாங்க. இப்போ அவங்களோட மீனவர் சங்கத்தால் சேர்ந்து அப்படி மீன்களை இழுக்க வலை இழுக்காங்க. இழுக்கக்குள்ள பாருங்கள், மடி கரையை நோக்கி வந்து கொண்டிருக்கி. எவ்வளோ மீன் வருதுன்னு பார்த்தீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா மீனவர்களே தங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிற சில மீனவ பாடல்களை பாடுவாங்க. அதாவது இப்போ அவங்களே அந்த வலையை இழுக்கிறதுக்கான சக்தியாக ஒரு உற்சாக பாடலை பாடுவதன் மூலம் அவங்கள சேர்ந்து இழுப்பாங்க. பாருங்கள். இப்போ பார்த்தீங்கடா அந்த மடி என்ற அந்த வலை துண்டு கரையை அடைஞ்சிட்டு பாருங்க, எவ்வளோ உற்சாகத்தோட மீன் இழுக்கிறாங்க பாருங்க. மீன் தெரியும் பாருங்க. இப்போ அந்த மடி துண்டு கரையை அடைஞ்சிட்டு பாருங்க. பாருங்க, மீனெல்லாம் உயிரோடு இருந்து துடிக்குது. பாருங்க, உற்சாகத்தோட தள்ளுறாங்க வடிகா. இவ்வளோ கஷ்டப்பட்டு மீன் பிடிக்காங்கன்ற இதோட உங்களுக்கு விளங்கு. மேலும் இதை போல வீடியோக்களை பெற்றுக்கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டிக் பண்ணிடுங்க.